ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2023 மொத்தம் 110 படங்களுக்கு மேலே நம்ம தமிழ் சினிமாவில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஐஎம்டிபியில் 5க்கும் மேலே, அதாவது 5க்கு மேலேனா 6-7 அந்த மாதிரி 10 வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 50 படங்கள் செலக்ட் பண்ணி அதை உங்களுக்கு லைனாக போட்டு காமிக்க போகிறேன். ஆமாங்க, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாப் 15 தமிழ் ஃபிலிம்ஸ் ரிலீஸ்ட் இன் 2023 தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 15th பிளேஸில் பார்த்தீங்கன்னா 6.3 ரேட்டிங்கில் 2 படம் இருக்குது, லக்கி மேன் மற்றும் சொப்பன சுந்தரி. ஸோ லக்கி மேன் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபா அவர்கள் நடித்த ஒரு படம், ஒரு நல்ல காமெடியும் ஒரு கதை உள்ள படமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சொப்பன சுந்தரி பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி ஒரு நல்ல கதை உள்ள ஒரு காமெடி ஃபிலிமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு படங்கள் தான் 15th இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ 14th இடத்துல எந்தெந்த படங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 படங்கள் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் நடித்த ஃபர்கானா படமும், தென் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட இன்னொரு படமான தீரா காதல், இதில் நம்ம ஜெயும் இருக்கார். ஸோ இன்னொரு படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய ரத்தம் மற்றும் நம்ம விஜயகுமார் அதாவது லோகேஷ் கனகராஜுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபைட் கிளப். இந்த 4 படங்களும் 14th பிளேஸை பிடிச்சிருக்கு. 13th பிளேஸில் 6.7 ரேட்டிங்கோட ஒரு 4 படங்கள் இருக்குது. என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய அநீதி படம், அடுத்து நம்ம விஷால் எஸ்டி சூர்யா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த மார்க் ஆண்டனி படம், அதுக்கடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் அவர்களுடைய சூப்பரான நடிப்பில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து நடித்த மாமன்னன் படம், தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி அவர்கள் நடித்த தண்டட்டி அப்படின்ற ஒரு படம். இந்த 4 படங்களும் 13th இடத்த பிடிச்சிருக்கு. 12th இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 படங்கள் இருக்குது. என்னென்ன படங்கள்னா 10 தலை, தென் நம்ம பரம்பொருள், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 16 1947 நம்ம கௌதம் கார்த்திக் நடித்த படம். இந்த 3 படங்களும் 6.8 ரேட்டிங்கோட 12th இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்த இடத்துல என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இடத்துல 6.9 ரேட்டிங்கில் தமிழ் குடிமகன், அதாவது நம்ம சேரன் அவர்களிட நடித்த தமிழ் குடிமகனும், தென் நம்ம பாபிசிமா ஆர்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த வசந்தமுல்லை, இந்த ரெண்டு படமும் 11th இடத்த பிடிச்சிருக்குங்க. 10th இடத்துல சூப்பரான 2 படங்கள் தான், ஆமாங்க, நம்ம லியோ தென் நம்ம தலைவர் அவர்கள் நடித்த ஜெயிலர், இந்த ரெண்டு படமும் 7.2 ரேட்டிங்கில் 10th இடத்துல இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு, நம்ம ரேட்டிங் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ அதில் இது 10th இடம் தான். 9th இடத்த பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த வாத்தி படமும், தென் நம்ம பாரதி ராஜா, தென் யோகி பாபு, தென் நம்ம கௌதம் வாசுமணன் இவர் எல்லாரும் சேர்ந்து நடித்த கருமேகங்கள் கலைகின்றன அப்படின்ற ஒரு படமும், தென் நம்ம மணிரத்னம் சாருடைய பொன்னியின் செல்வன் 2. ஸோ இந்த 3 படங்கள் தான் 9th இடத்த 7.3 ரேட்டிங்கில் பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 8th இடத்துல 7.4 ரேட்டிங்கோட நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வழிவந்த மாவீரன் படமும், தென் யாத்திசை அப்படின்ற ஒரு பாண்டிய அரசர்களுடைய கதையை கொண்ட ஒரு படமும் 8th இடத்த சூப்பராக பிடிச்சிருக்காங்க. அடுத்து 7th இடத்துல 7.5 ரேட்டிங்கில் 2 படங்கள் இருக்குது. என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கணி நடிப்பில் வந்த தலைக்கூத்தலும், தென் ஸ்கூல் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த நம்ம ரங்கோலி படம் தான் 7th இடத்த பிடிச்சிருக்குங்க 7.5 ரேட்டிங்கோட. அடுத்து 7.6 ரேட்டிங்கில் 6th இடத்த பிடிச்சிருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான், நம்ம யோகி பாபு அவர்கள் நடித்த பொம்மை நாகி, சூப்பரான கதையோட கொண்ட செமையான படமுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7.7 ரேட்டிங்கில் நம்ம குட் நைட் படமும், தென் நம்ம ஷாபுத்ரி அதாவது நம்ம வெங்கட் பிரபு அவர்களும் ஸ்னேகா அவர்களும் இணைந்து நடித்த ஷாபுத்ரி அப்படின்ற ஒரு படம், இந்த ரெண்டு படங்களும் தான் 7.7 ரேட்டிங்கில் 5th இடத்த பிடிச்சிருக்குங்க. அடுத்து 7.8 ரேட்டிங்கில் 4th இடத்த பிடிச்சிருக்கிற என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி பாண்டியன் அவர்கள் நடித்த கண்ணகி படமும், தென் சூப்பரான கதைக்களம் கொண்ட கிடா அப்படின்ற ஒரு படமும், இந்த ரெண்டு படமும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு படங்களும் தான் 4th இடத்த பிடிச்சிருக்கு. 3rd இடத்துல 7.8 ரேட்டிங்கில் நம்ம இருகப்பற்று அப்படின்ற ஒரு சூப்பரான படம், நம்ம வித்யாதி நம்ம ஸ்ரீ நிறைய பேர் சேர்ந்து நடித்த இருகப்பற்றும், அசோக் செல்வன் அவர்களுடைய மாசான நடிப்பில் நம்ம சரத்குமாரும் இறைந்து நடித்த போர்த்தொழில் அப்படின்ற ஒரு படமும், திருப்பி நம்ம அசோக் செல்வன் அவர்கள் நடித்த இன்னொரு படமான சபாநாயகன், இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு லவ் ஸ்டோரி கொண்ட ஒரு படம். ஸோ இந்த படம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய பார்க்கிங், தென் முக்கியமான சினிமானா என்னப்பா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு ஒரு படமான ஜீர்தண்டா டப்ளக்ஸ் ஆகிய இந்த 5 படங்களுமே 3rd இடத்த பிடிச்சிருக்காங்க 7.88 ரேட்டிங்கில். ஸோ 2nd இடத்த பிடிச்சிருக்கிற ஒரே படம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாடா, நம்ம கவின் அவர்களுடைய சூப்பரான நடிப்பில் வந்த டாடா இருந்தான் 2nd இடத்த 8.2 ரேட்டிங்கில் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் அப்படி என்னதான் படங்கள் இருக்குது அப்படின்னு எல்லோரும் மண்டையை குழப்பிக்கிட்டு இருப்பீங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா சினிமாவின் நம்ம தமிழ் சினிமாவே தூக்கி நிறுத்தின 3 படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, நம்ம சசிகுமார் அவர்களுடைய நடிப்பில் வந்த அயோத்தி அப்படின்ற ஒரு படம், அழுகை வைக்கிற ஒரு படம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம சூரி அவர்களுடைய நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த விடுதலை அந்த படமும், ஃபஸ்ட்டில் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சித்தார்த்தோடைய சூப்பரான நடிப்பில் வெளிவந்த சித்தா, 8.3 ரேட்டிங்கில் இந்த 3 படங்களும் ஃபஸ்ட்டு பிளேஸாக பிடிச்சிருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம தமிழ் சினிமாவில் 110 படங்களுக்கு மேலே நிறையா ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ நான் அதில் 5க்கு மேலே இருந்து ரேட்டிங் உள்ள படங்கள் செலக்ட் பண்ணி அதில் தான் டாப் 15 போட்டிருக்கேன். ஸோ நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ முக்கியமான படங்கள் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.